அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தமிழரசன். இப்போ நான் இருக்கிற இடம் துறைப்பாக்கம். இங்கே ஒரு விஷயமா நான் வந்தேன், ஆனால் வந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. இங்கே ஒரு நல்ல மனிதரோட அறிமுகம் கிடைச்சது, திரு பேட்ரோஸ் சார். அவர்கிட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட உட்காந்து பேசிட்டேன். நான் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார், ஸ்போர்ட்ஸ் பற்றி சொன்னார், குறிப்பாக இந்த ஸ்கூல் பற்றி சொன்னார். சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்பவே தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக சார், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்கூலை பற்றி ரீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவரோட ப்ரூஃபோடு காமிச்சார். ஒரு பேப்பர் கட்டிங்லாம் எடுத்து இந்த ஸ்கூல் குழந்தைங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் அப்படின்னா ரக்பி அப்படின்னு அவர் வார்த்தை சொன்னால் உங்களில் எவ்வளோ பேருக்கு ரக்பின்றது என்னன்னு தெரியுன்றது தெரியாது. ஏன்னா நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டுக்கு ஒரு வீர விளையாட்டுன்னு கூட சொல்லலாம், ஃபுட்பாலோட ஒரு வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பிள்ளைக்கு வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொக்கோ, இன்னும் பிற விளையாட்டுகளில் வந்து கலக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூல் பிள்ளைங்க என்னலாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சப்போர்ட்லாம் அவங்களுடைய பிடி மாஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத ஸ்கூல் குழந்தைங்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஸ்கூல் பேர் நீங்கள் சொல்லிடலாம் எல்லாருமே சேர்ந்து. எஸ், அரசு மேல்நிலைப் பள்ளி ஓகேம் துறைப்பாக்கம். பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் துறைப்பாக்கம் சிக்னல் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல். ஸோ குழந்தைங்கள்கிட்டே கேட்போம், இங்கே யாராவது முதல்ல உங்களை பற்றி அறிமுகப்படுத்தலாம், உங்கள் ஸ்கூல் பற்றி சொல்லிவிட்டு இங்கே என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுறீங்க உங்கள் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணலேருந்து நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக நிறைய கேம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். எக்ஸாம்பிள் அத்லெட்டிக்ஸ், ரக்பி, கொக்கோ. அண்ட் ரீசெண்டாக கூட எங்கள் ஸ்கூலில் ஃபுட்பாலில் ஒரு பொண்ணு நேஷன்ஸ் போயிருக்கா. கொக்கோவில் ஃபஸ்ட் டைம் நேஷன்ஸ் போனோம். அப்புறம் ரக்பியில் நேஷன்ஸ் போய் எஸ்டிஎஃப்ஐ 3rd ப்ரைஸ் வின் பண்ணோம். டிஸ்ட்ரிக்ட்லேயே எங்கள் ஸ்கூலில் தான் நிறைய மொத்தம் 9 லேக்ஸ் கேஷ் அவார்ட் வாங்கினோம். நிறைய நாங்கள் அடிக்கடி சார் எங்களை கூப்பிட்டு போய் நிறைய என்கரேஜ் பண்ணுவார். பிடி சார், பிடி மேம், மாலவன் சார், ஹெச்எம்எஸ் இவங்களோட ஃபுல் சப்போர்ட்டால் நாங்கள் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இயர் இது போன வருஷம் நாங்கள் 6 பேர் ஸ்டேட் போனோம். ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு பொண்ணு தான் போனால், நெக்ஸ்ட் இயர் 6 பேர் போனோம். இந்த வருஷம் 8 பேர் போயிருக்கோம். இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக 20 பேர்கிட்ட போவோம்னு நினைக்கிறோம். அதுக்கு இவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு சொன்னாங்க என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வேறு யாராவது உங்கள் ஸ்கூல் பற்றி பேச ஆசைப்படுறீங்களா? இப்போ வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து HCL தொண்டு நிறுவனத்திலேருந்து மினி நேஷனல் கூட்டிகிட்டு போனாங்க ஃபுட்பால் அத்லெட்டிக்ஸ்லாம். அதில் ஃபுட்பால் வந்து 3rd ப்ளேஸ் பண்ணோம். அப்புறம் அத்லெட்டிக்ஸில் வந்து நிறைய பேர் ப்ளேஸ் பண்ணாங்க. 100 மீட்டரில் 1st ப்ளேஸு, ஜூனியர் சீனியர் கேட்டகிரி. அப்புறம் 800ல் 2nd ப்ளேஸ், 400ல் 3rd ப்ளேஸ், லாங் ஜம்பில் 1st ப்ளேஸ்ன்ட்டு நிறைய ப்ளேஸ் பண்ணாங்க. இதுக்கு எங்கள் ஸ்கூல் சப்போர்ட் தான் எல்லாருமே. இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கிறீங்களா? ஓகே, ஸ்போர்ட்ஸில் எப்படி நீங்களா? சூப்பர். சரி, யார் யார் உங்களுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் உங்கள் ஸ்கூலில் இருக்குன்னு நீங்கள் எல்லாருமே சொல்லலாம். அவங்க கொக்கோ, ஃபுட்பால், ரக்பி. ஓகே, எனக்கு யாரோ ஒருத்தங்க ரக்பி பற்றி சொன்ன, யார் நல்லா சொல்லுவீங்க ரக்பின்றது என்ன கேம் சொல்லிட்டு? ரக்பின்றது வந்து அது ஒரு இன்டர்நேஷ்னல் கேம். மோஸ்ட்லி நம்ம இங்கே இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. அது வந்து ஃபுட்பால் மாதிரி. ஃபுட்பால் வந்து நம்ம கோல் போஸ்ட்டை போயிட்டு காலால் கோல் அடிப்போம். நம்ம இந்த கேமில் வந்து அந்த பாலை கையில் எடுத்துகிட்டு போய் கீழே அந்த கோல் போஸ்ட் கிட்டே வந்து கீழே வச்சா அது பாயிண்ட், ஒரு 5 பாயிண்ட் கொடுப்பாங்க. அண்ட் கிக் அடித்தா ஒரு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆப்போனன்ட் வந்து பால் வச்சுருக்கவங்களை வந்து டேக்கிள் அடிப்பாங்க. மீன்ஸ் வந்து அவங்களோட லோயர் பாடியில் வந்து அடிப்பாங்க. அடித்தோடனே பால் அவங்க கையில் வாங்கிட்டு ஓடி போயிட்டு ஆப்போசிட்டை வந்து ட்ரை வைப்பாங்க. அதான் பால் வந்து கீழே வைக்கிறது, அதுக்கு பெற்ற ட்ரை அதான் வந்து கோல். ஸோ ஓகே, இவங்க சொன்ன அந்த ரக்பி பால் என்னன்றது காமிக்கிறீங்க. பாய்ஸ் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்களா? அதுதான் ரக்பி பால். ஸோ நீங்கள் அங்கே லாங்கில் பார்க்கலாம். அது இந்த பாலும் இங்கே வந்துருச்சு. ஸோ ஒரு டெமோ காமிக்க முடியுமா, அது எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம். யார் யார் பண்ணுவீங்க? ஸோ இவங்க கையில் வச்சுருக்கா அந்த ரக்பி பால், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ரக்பி பாலுடைய ஒரு டெமோ. தேங்க்யூ. அங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே இருக்கலாம், நம்ம பாய்ஸ் விளையாடுறதை காமிக்கலாங்க. ஸோ அங்கே லாங்கில் வந்து அவங்களுடைய ஒரு டெமோ போயிட்டுருக்கு. ஸோ இதான் ரக்பி. ஓகே, ரக்பி பார்த்தா அழகாக சொன்னீங்க. வேறு என்ன வித்தியாசமான ஸ்போர்ட்ஸில்? எஸ், ரக்பி பற்றி சொல்லும்போது அமெரிக்கன் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்ன ஸ்போர்ட்ஸ் பற்றி, ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? கொக்கோ. கொக்கோ பற்றி கேள்விப்பட்டேன் நான் உங்களோட அந்த பேப்பர் கட்டிங்கில் பார்த்தேன். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கொக்கோ பார்த்து இன்ஸ்பைர் ஆகிட்டு நம்ம ஸ்கூல்லேயும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதை பற்றி உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? யாராவது ஷேர் பண்ணலாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். யார் பேசுகிறீங்க? கொக்கோ உங்களுடைய டீம், கொக்கோ டீம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி பண்ணுறீங்க, கொக்கோவில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எஸ் யார் பேசுறது, பேசலாம். ஆ, நீ சொல்லாமா.
சப்போர்ட்டிங் ஒன்று அது வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காலாம் இல்லை. எல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் ஜோன் போய் ஜோன் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ கோச்லாம் போட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப சீனியர் ரொம்ப ஸ்ட்ராங்காகி இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டேட் போயிருக்கோம். ஸ்டேட் போய் எங்களுக்கு எங்களோட ஏமே என்ன ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு பட் ஆனால் ட்ராவ் ஆகி குவார்ட்டர் ஃபைனலில் லூஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா அது கூடிய சீக்கிரமே நடக்கும். ஸோ இந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் யாராவது சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த லைவ் வந்து எந்த ஹெல்ப்பும் கேட்டு நான் இந்த லைவ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்குள்ள இருக்க இந்த டேலண்ட் வெளியே தெரியணும். ஏன்னா இதே ரோட்ல தான் நான் வந்து பல தடவை டிராவல் பண்ணுறேன் ஓஎம்ஆரில். இந்த ஸ்கூலை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ஸ்கூலோட இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி நம்ம பேட்ரோ சார்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து அந்த ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்போது இந்த லைவை பார்க்குற உங்களில் பல பேருக்கு வந்து இவங்களோட டேலண்ட் தெரியும். மேபி உங்களுக்கு இந்த லைவ் பார்க்கும்போது ஓகே நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது பொசிஷன் வைஸ் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதற்கும் அவங்க எந்த ஹெல்ப்பும் எங்ககிட்ட கேட்கல. பட் நானாக சொல்கிறேன் இந்த லைவில் வந்து நான் ஜஸ்ட் இவங்களோட டேலண்ட்டை காமிச்சாச்சு. பட் நீங்கள் தியரிட்டிக்கலாக மேபி இங்கே பார்த்துருக்கீங்க, இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எச்எம்ஆர் இல்லை பிடி மாஸ்டர் காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸாகவே அதை அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. உங்களால் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சது இஃப் வாண்ட் டு சப்போர்ட் தி ஸ்கூல் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணலாம். டாக்டர் சார் நீங்கள் ஏதாவது இவங்களை பற்றி சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்லை பெரும்பாலான இவருடைய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய வேலைக்கு பின்னர் ஏதோ ஒரு சிறிய வருமானத்திற்காக கூலி தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள். அந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து சற்று அவர்களை விடுவிப்பதற்காக வேறு முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு மாணவி ஃபுட்பால் விளையாட்டு ஃபுட்பாலை பற்றி கொஞ்சம் சொல்கிறதுக்கு விரும்புகிறாங்க, அதையும் ஒரு சான்ஸ் கொடுங்க. அவங்ககிட்ட பேசலாம். ஃபுட்பால் உன்னோட பேர் சொல்லுமா, ஃபுட்பால் பற்றி நீ என்ன விஷயம் ஷேர் பண்ணியோ பண்ணலாம். என் பேர் மீனாட்சி, நான் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். ஜூன் மாதம் வந்து 18ஆம் தேதி நாங்கள் இமாச்சல பிரதேஷ் நேஷனல் ஃபுட்பால் போனோம். அதில் வந்து எங்கள் ஸ்கூலேருந்து ஒரு 4 பேர் போனாங்க. அவங்க நேஷனல் செகண்ட் பிளேஸ் அடிச்சிருக்கோம். வரும்போது ஃப்ளைட்டில் வந்திருந்தாங்க. ஸ்போர்ட்ஸை நல்லா அச்சீவ் பண்ணிட்டு உங்களுக்கு ரயில்வேஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ நடக்கும். ஏன்னா உங்களை காலையிலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாருமே அந்தளவுக்கு ஒரு உற்சாகத்தோடு இருக்கீங்க. ஏன்னா காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு எழுந்துக்கிறதுன்றதே பெரிய விஷயம். அதெல்லாம் தாண்டி நீங்கள் வரீங்க அப்படின்போது கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுறது நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லாருமே ஒரு சீர் சொல்லிடலாமா? எல்லாருக்குமே விஷஸ், ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்காக. அண்ட் இந்த லைவ் பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா அரசு மேல்நிலைப் பள்ளி ஓகேம் துறைப்பாக்கம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும்னா நேரில் வந்து பார்க்கலாம். துறைப்பாக்கம் சிக்னலில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இந்த லைவ் வாட்ச் பண்ணதுக்கு. எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப். என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், என்னுடைய ஃபோன் நம்பர் 900-308-7198. ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே. பை பை.